हेडलाइन्स टीवी நேயர்களுக்கு வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி 2020 செப்டம்பர் 23 இந்த ராகு கேது பெயர்ச்சி மிதுனம்ல இருந்து ராகு வந்து ரிஷபத்திலும் தனுசுல இருந்து கேது வந்து விருச்சிகத்திலும் அதாவது ஆன்டி கிளாக்வைஸ் மூவ்மெண்ட்ல இந்த டிரான்சிட் நடக்கும். இந்த டிரான்சிட் பொதுவா உலகளாவிய உள்ள பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு டிரான்சிட் தான் அடிப்படையில். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டாக நீங்கள் எடுத்துங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சி எந்த ராசிகளுக்கெல்லாம் நன்மையை தரும், எந்த ராசிகளாம் யோகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? ராகு கேது பொதுவாக சர்ப்பகிரகங்கள் ஒரு ஜாதகருக்கு ஒரு ராசிக்கு தேர்ட் ஹவுஸ் 3ஆம் இடம், அடுத்து 6ஆம் இடம், 10, 11 இந்த 4 இடங்கள் வந்து ரொம்ப விசேஷம். 3, 6, 10 and 11 அடிப்படையில். இதையும் தாண்டி ஒரு சில இடங்களில் ஒருவேளை உங்கள் சுய ஜாதகங்களை ராகு கேது யோகம் பெற்றிருந்து அதில் ராகு தசையோ கேது தசையோ இல்லை இந்த புத்திகள் நடந்ததுன்னா நிச்சயமாக எந்த இடத்துல வந்தாலுமே சில நன்மைகளை தரும். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் சுய ஜாதகம்ல ராகு கேது தோஷமே கிடையாது. பை பர்த்லேயே உங்களுக்கு வந்து 11ல் ராகு இருக்குது. இந்த டிரான்சிட்டும் உங்கள் ராசிக்கு ஃபேவரான இடத்துல வந்திருக்குன்னா இந்த ராகு பெயர்ச்சி உங்களுக்கு டெஃபினட்டாக அதோடைய பலன்களை நிச்சயமாக தரும். 9 கோள்களில் சர்ப்பங்கள் வந்து மெயினாக தடங்கள் பண்ணுறதுக்கு முக்கியமான 2 பிளானட்ஸ் வந்து ராகு கேது. என்னென்ன தடங்கள் உண்டு பண்ணணும், என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தணும், நோய்கள் எப்படி கொடுக்கணும், தொழில் எப்படி நஷ்டங்களை ஏற்படுத்தணும், வேலையில் எப்படி இழப்புகளை ஏற்படுத்தணும், குடும்பத்தில் சண்டைகள் எப்படி ஏற்படுத்தணும், இதெல்லாம் இந்த ராகு கேது கொடுக்கறது தான். இது விலகும் பொழுது நிறைய நன்மைகள் நடக்கும். டீட்டெயிலாக ஒரு ராசிக்கும் தனித்தனியே என்னென்ன பலன்கள் எப்படி இருக்குன்றதை கிளியராக நான் கொடுத்துருக்கேன். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை. ராகு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். உங்களுக்கு வந்து வாரி வாரி வழங்குறதெல்லாம் ராகு தான். யோகம் பெற்றிருந்தால் உங்கள் பர்த் சார்ட்டை செக் பண்ணணும். கேதுவை போல் கெடுப்பார் இல்லை. ஒருவேளை கேது கெட்டு போயிருந்தால் அதிகமாக கெடுக்கும். ஏன்னா புத்தியை வந்து அதை அழித்து கெடுக்கும். ஸோ உங்கள் ஜனகால ஜாதகத்தை நீங்கள் வெரிஃபை நீங்கள் எல்லோரும் வச்சுருப்பீங்க ஹாரோஸ்கோப். அதில் ராகு கேதுடைய பொசிஷன் என்ன, அதாவது எந்த வீட்டில் இருக்குது, அந்த வீட்டு அதிபன் எப்படி இருக்கார், என்ன நட்சத்திரம் இருக்குது, அந்த சாரத்தின் அதிபன் எப்படி இருக்கார், இதை தான் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும். இதுக்காக நான் எல்லா மாதமும் உங்களுக்கு சொல்கிறது தான் lifehoroscope.in. இந்த வெப்சைட்டில் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க, தேவைப்படுறவங்க பயன்படுத்துங்க. தேவைப்படலை உங்களுக்கு ஹாரோஸ்கோப் இருக்குன்னா ஸ்கிப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். டீட்டெயில் ராகு கேது பலன்களை ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ. கன்னி ராசி ராகு கேது டிரான்சிட். கன்னி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கன்னிக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா 3ஆம் இடத்துல கேது. 3ஆம் இடத்துல கேது வந்தால் நல்லதா? பொதுவாக கேது யோகா கிரகமாக இல்லைனாலும் கூட 3ஆம் இடத்துல கேது வந்ததுன்னா உங்களுக்கு இது வரைக்கும் இந்த ஹெல்த் இஷ்யூஸ் சால்வ் பண்ணி கொடுக்கும். இது வரைக்கும் ரொம்ப நோய்கள், தொந்தரவுகள், மனக்கசப்பு, மன வேதனைகள், மன வலிகள், சொல்ல முடியாத கஷ்டம், யார்கிட்டையும் சொல்ல முடியல ஆனால் எனக்கு நிறைய கஷ்டம் இருக்குது அப்படின்னு நினச்சவங்க, காரியத்தடங்கள்லாம் நிறைய முயற்சி எடுத்திருப்பீங்க. ஒரு பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும், இல்லை நல்லா நான் வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு படிப்புக்காக ரொம்ப நாள் பிளான் பண்ணிங்க, அது நடக்கவே இல்லை, இந்த முறை அது கேதுவால் நடக்கும். மேரேஜ் பண்ண நினைக்கிறவங்களுக்கும் தடங்கள் வெளியில் போகும். ஸோ கன்னி ராசிக்கு என்னென்னா இது வரைக்கும் வந்து ஒரு காரியமே நடக்கலை, ரொம்ப நாளாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறேன், ஒன்றும் நடக்கலை, மந்தமாக இருக்குது, டல்லாக இருக்குது, வீக்காக இருக்குது, இந்த விஷயங்களுக்கு கேது ஹெல்ப் பண்ணும். கேதுவுடைய இந்த நகர்வு ஒரு ஆக்சலரேட் கொடுக்கும். உங்களை வந்து எப்படியாவது வந்து பெட்டராக லைஃப்பில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்சலரேஷன் இருக்கும். தவறாக புரிந்தவர்களுடைய எண்ணங்களை உங்களுக்கு வந்து புரிய வைக்கும். யாரெல்லாம் உங்களை வந்து தவறாக நினச்சாங்க, யாரெல்லாம் உங்களை வந்து தவறாக பேசினாங்க அப்படிங்கிறத புரிய வைக்கும். சூட்சமங்களை தெரிய வைக்கும். கேது விருச்சிக கேது இல்லையா, சூட்சமங்கள்லாம் தெரிய வைக்கும். இது வரைக்கும் அந்த நுண்ணியமான அறிவு வேலை செய்யாமல் இருந்திருக்கும், இப்போ அந்த நுட்பமான ஞானம் வேலை செய்யும். இப்போ தான் நான் எனக்கு தெளிவு பிறந்திருக்கு, இப்போ தான் அறிவு கண் திறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுலாம் அந்த கேது பண்ணும். இப்போ ராகு வந்து 9 வந்து நம்ம 100% யோகம் ரொம்ப பாசிட்டிவ் எடுத்துக்க முடியலனாலும் கூட 9 ரொம்ப நெகட்டிவும் கிடையாது. பர்த் சார்ட்டில் கன்னி ராசியில் நீங்கள் பிறந்திருந்தாலும் நீங்கள் என்ன லக்னம், உங்கள் லக்னத்துலேருந்து ராகு கேது எங்கே இருக்கோ அதை பொறுத்து இந்த கிரகங்கள் இந்த டிரான்சிட்டில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கேது 3ஆம் இடத்துல இருந்தாலும் பெரிய தொந்தரவுகளை தராது, ராகு 9ஆம் இடத்துல இருந்தாலும் அதிக கெடுதலை தராது. மோரார்லெஸ் பார்த்தீங்கன்னா ராகு கேது டிரான்சிட் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவராக இருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ சனி வந்து 5ஆம் இடத்துல, குரு 4ல், மறுபடியும் டிரான்சிட் 5ல், கிட்டத்தட்ட ராகு கேது குரு சனி மேஜரான பிளானட்ஸ் எல்லாம் ஃபேவராக வந்துடுச்சு. செப்டம்பரில் தான் வந்து இந்த ராகு கேது டிரான்சிட் நடக்க போகுது. செப்டம்பரில் நடந்தாலும் குருவுடைய பார்வை வந்து ராகு மேலே எப்போ விழுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பரில் விழ ஆரம்பிச்சிடும். ஸோ நவம்பர்லேருந்து இன்னும் வந்து ஒரு பெட்டர் லைஃப் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். கன்னி ராசியில் பிறந்ததுனால உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த நட்சத்திரங்களை பிறந்தீங்கன்னா எப்படியும் ராகு தசை நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். நீங்கள் வந்து ரஃப்லி ஒரு 20 to 40 இருக்கிறீங்கன்னா ராகு தசை நடக்கிற வாய்ப்புகள் மிக அதிகம். அப்படி ஒருவேளை ராகு தசை நடந்ததுனாலும் இந்த டிரான்சிட் உங்களுக்கு ஃபேவராக இருக்குதுன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி ராகுவுடைய நட்சத்திர சாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல மிருகசீடம், அப்புறம் ரோகிணி, அப்புறம் கார்த்திகை இந்த நட்சத்திரங்களை பிரவேசிக்கும் போது நன்மை உண்டாகுமா? கன்னியை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிடம்ல ராகு போது அப்படின்னு சொன்னோம்னா என்ன நடக்கும்? வில்லங்கங்கள், பிரச்சனைகளை விலக்கி கொடுக்கும். இதுதான் ராகு செய்யும். ஆரோக்கியத்தில் சில விஷயங்கள்லாம் கவனமாக இருந்தால் நல்லது. கன்னியை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தில் ஒரு கேர் எடுக்க வேண்டி வரும். அதேமாதிரி கேது வந்து உங்களுக்கு இந்த 3ஆம் இடத்துல கேட்ட நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் பயணம் பண்ணும்போது, அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் மூவ் பண்ணும்போது கேதுவால் என்ன நன்மைன்னா கரியரில் பிஸ்னஸில் மெயினாக அதான் சொன்ன மாதிரி இந்த தடங்கள், ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சி தடங்களாக இருந்தால் அது விலகி போகும். புதுசாக ஒரு முயற்சி எடுத்திங்கன்னா அதில் வந்து சில சக்ஸஸ் வரும். ஜாபில் ஒரு சேஞ்சஸ் எதிர்பார்த்திங்கன்னா கேதுவால் ஆதாயம் கிடைக்கும். ஹெல்ப்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் யாருமே உதவிகளே பண்ணலைன்னா இந்த மாதிரி உதவிகள் செய்ய தானாக முன் வருவர். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு யாரும் பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணலை, கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கல, இல்லை கேட்கவே உங்களுக்கு சங்கோஜமாக இருக்குது, இந்த முறை அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இது வரைக்கும் வந்து நீங்கள் ஹெல்த்தை வந்து ஃபோக்கஸே பண்ணலை, கான்சன்ட்ரேட்டே பண்ணலை, நான் வந்து அஜாக்கிரதையாக இருந்தேன், என்னோடய ஆரோக்கியத்தை பற்றி நான் கவலையே படலை, எனக்கு வயசு 40 ஆகுது, நான் இது வரைக்கும் அதை பற்றி பேர் பண்ணிக்கவே இல்லை, ஸோ இப்போ வந்து ப்ராப்ளம் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கேதுடைய இந்த டிரான்சிட் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ண வைக்கும், வேகம் அதிகரிக்கும், உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து ஃபுல் ஃபோக்கஸ் கொடுக்க வைக்கும். எப்படியாவது ஹெல்த் ஃபிட்னஸ்க்கு வந்துடணும், நம்ம நார்மல் ஆகிடணும், நல்லா ஆகிடணுன்ற எண்ணங்களை கொடுக்கும். கணவன் மனைவி தொந்தரவுகள் கேது வந்து 3ஆம் இடத்துல வரும்போது தொல்லைகள் குறையும், பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் விலகி போகும். கல்யாணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, மேரேஜ் பண்ணணும், ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கோம், வரன் பார்த்துட்டே இருக்கேன், நான் அஸ்த நட்சத்திரம் இந்த கன்னி சித்திரை இதெல்லாம் வந்து இன்னும் வரன் எனக்கு சரியாக அமையல நினச்சவங்களுக்கும் இந்த முறை இந்த கேதுடைய டிரான்சிட் ராகுடைய டிரான்சிட் குரு பார்வையெல்லாம் ஹெல்ப் பண்ணும். கல்யாணத்துக்கு உங்களுக்கு வந்து உதவிகள் செய்யும். வரன் பார்க்கும்போது வரனை வந்து தேடி கொண்டு வரதுக்கும் வாய்ப்புகளை உருவாக்கி தரும். அதுக்கு தேவையான நபர்களும் உதவியாக இருப்பாங்க, உங்கள் உங்கள் உறவுகள் நண்பர்கள் இந்த சப்போர்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ராகு கேது டிரான்சிட் கன்னி ராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. நம்பர் 1 உங்களுடைய கரியரில் ஒரு நியூ பிகினிங், இது வரைக்கும் இந்த பிளாக்ஸ் அண்ட் அப்டக்கல்ஸ் போகிறதுக்குண்டான சான்ஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அடுத்தது மேரேஜ், அதுக்கடுத்தது கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் லெவலில் இஷ்யூஸை கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணும். சைல்டு பர்த், குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு சில உறுதுணையான செயல்களை குருவுடைய டிரான்சிட் செய்யும், ராகும் அதுக்கு துணையாக இருக்கும். அடுத்தது ஹெல்த் இஷ்யூஸ், இது வரைக்கும் இருந்த ஆரோக்கிய தொந்தரவுகள் விலகி போகும். ப்ராப்பர்ட்டி, இது வரைக்கும் சொத்து வாங்கணும்னு நினச்சி ஒன்றும் வாங்கலாம், இந்த முறை வாங்க உதவி செய்யும். அதுக்கு அடுத்தது வெஹிக்கல், வாகனம் வாங்கிறதுக்கும் வாகன வசதிகளை கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு சூழலை உருவாக்கி தரும். இது வரைக்கும் உதவிக்கரம் கேட்டும் யாரும் உங்களுக்கு கை கொடுக்கல, யாரும் ஆபத்துக்கு உதவி செய்யலன்னு நினச்சிங்கன்னா இனிமேல் அவர்களே முன் வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தரும். அவப்பெயர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும், பிரச்சனைகள் கொஞ்சம் ஓயும், ஒரு அமைதி ஏற்படும். இந்த அமைதி வந்து மனசில் ஒரு திருப்தி கொடுக்கும். பக்தியில் உள்ளவங்களுக்கும் ரொம்ப ஆனந்தமான ஒரு பயணமோ இல்லை அதுக்குண்டான ஒரு சூழலை அது உருவாக்கி தரும். பக்திக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு இன்வால்மெண்ட் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும், ஃபோக்கஸ் அதிகரிக்கும், கிளாரிட்டி, இது வரைக்கும் இருந்த அந்த மந்தமான நிலைமை அக்ஞான விலைக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ கன்னி ராசி இந்த ராகுக்கு இது டிரான்சிட் டெஃபினட்டாக அடுத்த 1.5 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ராகு கேதுடைய பயிற்சியுடைய ஒரு பொதுவான பலன், ஒரு ராசிக்கு நான் கொடுக்கறது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி இதோடைய பலன் தெரிஞ்சுக்கிறது, உங்கள் சுய ஜாதகத்தை முதல்ல எடுத்து என்ன லக்னம், அந்த லக்னத்துக்கு ராகு எந்த இடத்துல பொசிஷனாக இருக்குது, 10ல் இருக்கா, 11ல் இருக்கா, 2ஆ 3ஆ 5ஆ, 8ஆம் இடத்துல இருந்ததுன்னா ராகு வந்து கண்டிப்பாக கெடுபலை செய்யறதுக்கு வாய்ப்பு அதிகம். அந்த வீட்டுடைய அதிபனை பற்றியும் பார்க்கணும், நட்சத்திர சாரத்தை பற்றி, இதெல்லாம் ஒரு டீட்டெயில் அஸ்ட்ராலஜி, இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக படித்தா தான் புரியும். முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் ஜென்ரேட் பண்ணி பாருங்கள், இல்லை ஏற்கனவே வச்சுருக்கீங்களா எடுத்து பாருங்கள். அந்த இடத்துல ராகு என்ன டிகிரியில், என்ன நட்சத்திரமில் இருக்குது, பகை நட்சத்திரமில் இருக்கா. இப்போது இது வந்து lifehoroscope.in அப்படின்னு நான் எவ்ரி மந்த் உங்களுக்கு சொல்கிறது தான், மறுபடியும் சொல்கிறேன், தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திங்க. lifehoroscope.inன்ற வெப்சைட்டில் போங்க, உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ண நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஹாரோஸ்கோப்பே கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா, ஒரு தடவை ரீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜென்ரேட் பண்ணிங்க, அந்த ஹாரோஸ்கோப் ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் அந்த சார்ட்டில் ராகுடைய பொசிஷன் பாருங்கள், அதோடைய ஸ்டார் அந்த ஸ்பூடம்னு இருக்கும், அதாவது நட்சத்திர பிரிவுகளில் ராகு அப்படின்னு போட்டு ஒரு ஸ்டார்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அது என்ன ஸ்டாரில் இருக்குன்னு செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ராகு ப்ளஸில் இருக்காரா மைனஸில் இருக்காரான்னு நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுங்க. அப்போ தான் இந்த ராகுடைய டிரான்சிட் எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி கேது 8ல் வந்தோடனே பயப்பட வேண்டாம், ஏன்னா சிகிச்சைகள்லாம் வந்து இந்த கேது வந்து பொதுவாக கொடுக்கறது தான். அப்போ கேது வந்து என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கினாலும், அந்த கேதுடைய ஸ்டார் என்ன, அதோடைய பொசிஷன் என்ன, இதெல்லாம் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ராகு கேதுடைய பயிற்சி உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்னத்துக்கும் உங்கள் பிறவி ஜாதகமுக்கும் என்ன மாதிரியான பலனை தரும். இதில் குறிப்பாக ராகு தசையோ கேது தசையோ நடக்கிறவங்க, ராகு புத்தி இல்லை கேது புத்தி நடக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் டீப்பாக பலனை கொடுக்கும். மீன்ஸ் மற்ற கோள்களுடைய இன்ஃப்ளூன்ஸை விட அந்த தசா புத்தி நடக்கும்பொழுது அப்போ அந்த பிளானட்டுக்கு வந்து வீரியம் அதிகம், அதோடைய சார்ஜ் பவர் அதிகமாக இருக்கும். இதையும் நீங்கள் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தசா புக்தியில் என்ன நடக்குதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதையும் தாண்டி உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் வேணும், எனக்கு சில டவுட்ஸ் இருக்குது, எனக்கு சில கிளாரிஃபிகேஷன் வேணும், எனக்கு வந்து சில ப்ரிடிக்ஷன் அபவுட் மை கரியர் வேணும், இல்லை ஹெல்த்துக்கு வேணும், இல்லை ஃபேமிலி பற்றி வேணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு பர்சனலாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சாலும் கூட தேவைப்பட்டதுன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா மெசேஜ் அனுப்பிச்சு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம், இல்லை ஃபோன் பண்ணியும் நீங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஷெடியூல் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.